வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ பிரதீப்பை பயங்கரமாக போட்டு தாக்கிட்டாரு, அவருக்கு மண்டையிலெல்லாம் அடி அப்படின்னு சொல்லி விஜய் மேலே மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு. இது என்னையா தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்காரா விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் என்ற ஒரு நபரை பற்றி பேசுகிற வாய்ப்பு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கு. ஏன்னா அவர் பெருசாக ப்ரொமோவில் கூட வரல, ஆனால் ப்ரொமோவில் வந்து வெறும் கேமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் ப்ரொமோவை தாண்டி விஜய் வந்து பயங்கரமாக போட்டு தாக்கிட்டார். ஏன்னா எவ்வளோ இவ்வளோ கண்டென்ட் இருந்தால் அவங்க இதான் வந்து இதில் போடுவாங்க, ப்ரொமோவில் போட முடியும். எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோ 4 கூட போட்டுக்கலாம், போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ விஜய் வந்து முதல்ல வந்து விஷ்ணுவை போட்டு தாக்குனாரு, இப்போ வந்து பிரதீப்பை தாக்கினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிரதீப் என்ற ஒரு தனி நபர், அவர் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கே வந்து பிரதீப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க பிரதீப் என்ற ஒரு தனி மனிதனோட ரசிகனாக மாறுவதற்கு உங்களுக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும். எனக்கு வந்து நம்ம ஷெரீஃப் அவர்கள் வந்து ஒரு வீடியோ அமைச்சார். அந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு 3-4 பெண்களை லவ் பண்ணியிருக்கேன், அதோட வலி எனக்கு தெரியும். அதாவது அவங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்மளை பற்றி யாரோ ஒருத்தன் தப்பாக சொல்லியிருக்கான், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்காம அவங்க போறாங்க அப்படின்னா தட் இஸ் அப் டு தெம், அவ்வளோதான். அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நான் அடுத்தடுத்த காதலில் தோல்வியும் அடைஞ்சிருக்கேன், அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசியிருக்கிறார் பிரதீப். ஸோ அந்த பிரதீப்போட அந்த ஃபிலாசபி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வருங்காலத்தில் ஒரு நல்ல மனிதராலும் ஒரு நல்ல நடிகனாகவும் சரி ஒரு நல்ல டைரக்டராக வர்றதுக்கான வாய்ப்பு அனைத்தும் பிரதீப்புக்கு இருக்குது. அவர் எப்படி அதை எடுத்துக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்தா வயதாக 35-36 வயசு ஆகுது நினைக்கிறேன் அவருக்கு. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு பிரதீப் கண்டிப்பாக நாமினேட் ஆவார். நாமினேட் ஆகி திரும்பவும் முதலிடத்தில் இருந்தார் அப்படின்னா ஹீ வில் பி த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 18வது நாள் நினைக்கிறேன், 19, 20, 21 18வது நாள். 18வது நாள் பிரதீப் வில் பி த டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம சேனல் மூலமாக அதை அறிவிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம அசீவுக்கு வந்து 21வது நாள் பண்ணோம், பட் பிரதீப் வந்து நான் 18வது நாளே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் அது தனி வீடியோவாக போடுறோம். பட் முடிஞ்சால் நான் நாளைக்கு போடுறேன், இந்த வீடியோட தொடர்ச்சியாக நாளைக்கு போடுறேன், இல்லை முடிஞ்சால் நைட்டு கூட ரெக்கார்டட் வீடியோவாக போடுறேன். பட் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு தனி மனிதனோட வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நீங்கள் அசீமையோ இல்லை ஆரியையோ இல்லை பாலாவையோ இல்லை வேறு யாரையோ முக்கிய யாரையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு தனி மனிதனாக பிரதீப் இருக்கார். அந்த தனித்தன்மை, அதாவது ஹீஸ் என்ன சொல்றது, ஒரு யூனிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு மனுஷன். அவர் நிறைய தவறுகள் செய்வார், அந்த தவறுகள் மூலமா தன்னை திருத்தி கொள்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிரதீப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை யோசிச்சு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து நடந்த அந்த டாஸ்க்ல வந்து விஜய் அவர்கள் பிரதீப்பை தாக்கிட்டார். ஏற்கனவே காலில் அடிபட்டுருக்கு, தையல் போட்டிருக்காங்க. இப்போ வந்து தாக்கி மண்டையில வந்து ஏதோ அடிபட்டுருச்சு, மண்டை வந்து கீழே அடிச்சிட்டாரு, அதில் வந்து கொஞ்ச நேரம் மயக்கமாயிட்டார் அவர் பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ விஜய் அவர் ஏதோ தாக்கியிருக்காரு. பிரதீப்பும் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு பேர் அட்டாக் பண்ணாங்களோ இவருன்னு தெரியல. விஜய் வந்து கொஞ்சம் பலமானவர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் அவருக்கு வந்து இந்த ஆட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பட் அவரோட ஆட்டம் வந்து ரொம்ப வல்கு இதாக இருக்கு, என்ன சொல்கிறது, ஒரு முன்ன பின்ன யோசிக்காமல் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை செய்தால் விஜயும் கண்டிப்பாக முன்னே வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டண்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஓட்டிங்கில் கடைசியில் இருக்காரு. பட் அவர் முன்னேறி வரணும் அப்படின்னா கேம் ஆடணும், கேம் ஆட வேண்டாம்னு சொல்ல கொஞ்சம் பாதுகாப்பாக ஆடலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நான் நிச்சயமாக இதை பார்க்கிறேன். ஸோ நம்ம வந்து 7:30 மணிக்கு லைவ் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டட் வீடியோ போட்டுட்டு போகணுங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். முடிஞ்சால் ஓட்டிங்கே நான் ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுட்டு நான் அங்கே போகிறேன். அஃபிஷியல் ஓட்டிங்கும் இதுவும் இருக்கு, நம்ம வந்து அதை தெரிவிக்க விடணும். அதில் கூட நான் சொல்லிடுறேன், லேட்டாக கூட பரவாயில்ல, ஒரு 40 மினிட்ஸில் லைவ் முடிச்சு 3 டைம்ஸ் வர போகணும். ஸோ பரபரப்பான ஒரு சூழல், 4 மணிக்கு வெளில போனால் இப்போ தான் வரேன், வந்த உடனே ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்காக. ஸோ எல்லாத்துக்கும் டிசி விளாக் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதே நான் இங்கே ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பிரதீப் என்ற ஒரு தனி நபரோட ஆட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இந்த மாதிரி விஜய்க்கு ரெக்கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக பிரதீப்புக்கான ஒரு பாராட்டு நிச்சயமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹீ வில் பி த நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பிரதீப் வில் பி த டைட்டில் வின்னர், டிசி விளாக் அதை முதன் முதலில் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேற யார் வந்தாலும், ஈவன் நீங்க பப்ளு பிருத்திவிராஜா வந்தாலும் சரி, இனிமேல் அவரோட ஆட்டத்தோட தாக்கத்தை குறைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அதுதான் அங்கே முக்கியமா இருக்கு. நீங்க தர்ஷா குப்தா, இன்னும் நீங்க 1 கோடி பேர் வந்தா கூட வரட்டும்,
பட் பிக் பாஸ்க்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அந்த கூட்டத்தோட ஓட்டு அப்படிங்கிறது பிரதீப்புக்கும் நிக்சனுக்கும் மாறும். பட் பிரதீப் அதெல்லாம் டாமினேட் பண்றாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி.